ஹலோ மக்களை அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு சுகாதாரத்துறைக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th 12th டிப்ளமோ டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கவங்க இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 வயது முதல் மேக்ஸிமம் 62 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ எக்ஸாமோ கிடையாது. இதுக்கு இன்டர்வியூ மூலமா தான் ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு முன் அனுபவம் எதுவும் தேவை கிடையாது. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12,000 முதல் 37,000 வரைக்கும் ஒரு மாதத்துக்கு சம்பளமாக வழங்கதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் தபால் மூலிமா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13 ஆகஸ்ட் 2021 நீங்கள் தபால் மூலிமா விண்ணப்பிச்சுக்கணும். இதுக்கு தகுதியும் விருப்பம் உள்ள அனைவரும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கும் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஎன் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு, இதுக்கு நீங்கள் தபால் மூலிமா தான் விண்ணப்பிச்சிக்க முடியும். இது எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஆகஸ்ட் 2021. இதுக்கு நீங்கள் தபால் மூலிமா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 13 ஆகஸ்ட் 2021. தமிழக அரசு வேலை வாய்ப்பு என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர், சீனியர் டிபி லெபார்ட்ரி சூப்பர்வைசர், லேப் டெக்னீஷியன், டிபி ஹெல்த் விசிட்டர், கவுன்சிலருங்கிற மாதிரி 6-5 விதமான வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசருக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், இல்லைன்னா சானிட்டரி கோர்ஸ் பிடிச்சிருக்கோங்க விண்ணப்பிச்சிக்கலாம். கூடவே உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் டூ வீலரும் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், அதுக்கான லைசன்ஸ் இருக்கணும். சீனியர் டிபி லெபார்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெடிக்கல் லெபார்ட்ரி டெக்னாலஜி படிச்சிருக்கணும், அதில் கோர்ஸ் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னா டிப்ளமோ படிச்சிருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். லேப் டெக்னீஷியனுக்கும் நீங்கள் மெடிக்கல் லெபார்ட்ரி டெக்னாலஜி அந்த கோர்ஸ் படிச்சிருக்கவங்களும் விண்ணப்பிச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா டிப்ளமோ படிச்சிருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். டிபி ஹெல்த் விசிட்டருக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரிலவன் ஃபீல்டில், இல்லைனா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். கவுன்சிலருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிகிரி வந்து முடிச்சிருக்கவங்க இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கு வந்து முன் அனுபவம் தேவை கிடையாது, ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். அப்படி மேபி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்போது ஃப்ரெஷர்ஸுக்கு வந்து விண்ணப்பிக்க கூடாதாலும் இல்லை, ஃப்ரெஷர்ஸும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 62 வயது வரைக்கும் இருக்கவங்க தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வச்சு தான் அதை வந்து நிர்ணயிப்பாங்க. ஆனால் இப்போ எதுக்கும் மென்ஷன் பண்ணலை. ஆனால் கொடுத்துருக்க வேலைக்கு நீங்கள் கவர்மெண்ட் இதில் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா, மினிமம் 12,000 மேக்ஸிமம் 37,000 வரைக்கும் சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கிடையாது. இதுக்கு இன்டர்வியூ மூலிமா தான் ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தபால் மூலிமா தான் அப்ளை பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பாருங்கள். இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பயோடேட்டா, அது கூட உங்களோட ரெஷ்யூம், மேலே ரெஷ்யூம் பார்த்தீங்கன்னா, அந்த பயோடேட்டாவில் பார்த்தீங்கன்னா மேலே ரைட் சைட் கார்னரில் உங்களோட ஃபோட்டோ ஓட்டின மாதிரி நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கோங்க. கூடவே எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, நான் உங்களோட ஸ்மார்ட் கார்டு, அட்ரஸ் கார்டு, ஐடி, கம்யூனிட்டி, பேன் கார்டு, இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அனுப்பணும். கூடவே உங்களோட அட்ரஸ் போட்டு 25 ரூபா ஸ்டாம்ப் ஓட்டின ஒரு என்வலப் வந்து அனுப்பணும், ஏன்னா அவங்க ரிப்ளையை வந்து அனுப்புறக்கு. இதெல்லாம் சேர்த்து எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாயின்ட் செக்ரட்டரி ஹெல்த் டிபார்ட்மெண்ட் டிபி டிஸ்ட்ரிக்ட் டிபி ஆஃபீஸ் நம்பர் 219 DDHS கேம்பஸ் கோயம்புத்தூர் 64108 அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலிமா விண்ணப்பிச்சிக்கணும். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13 ஆகஸ்ட் 2021. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பாருங்கள். இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் தான். இப்போ கோயம்புத்தூர் மக்கள் மட்டும்தான் விண்ணப்பிச்சிக்க முடியுமா அப்படின்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு தான் கொடுப்பாங்க. மீது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நானும் அப்ளை பண்ணுறேன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கோயம்புத்தூர் பீப்புளுக்கு தான் கொடுப்பாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.